வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெரண்டா. நான் கோகுல் ராஜ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு எப்படி நம்ம ரெடி ஆகிறது, என்னென்ன நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம் பண்ணோம் அப்படின்னா கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா 45 கொஸ்டின், அதாவது ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரீசனிங் மட்டும்தான் இருக்கும். ரீசனிங் 45 கொஸ்டின்ஸ், 60 மார்க் நமக்கு. இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 கொஸ்டின்ஸ், 40 மார்க். ஸோ டேட்டா அனாலிசிஸ் அதாவது குவான்ஸ், குவான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 கொஸ்டின்ஸ், நம்மளுக்கு 60 மார்க். அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 2 மார்க் கொஸ்டினாக இருக்க போகுது. அதாவது 25 கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டினாகவும், 10 கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டினாகவும் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆக மொத்தம் 60 மார்க். அதே மாதிரி இங்கே ஆப்ட் இதில் ரீசனிங்கில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ 15 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இங்கே ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸாக இருக்கும், ரைட். இப்போ இதில் ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ மொத்தம் 155 கொஸ்டின்ஸ், 200 மார்க் இப்படின்றதான் நம்மளுக்கு இருக்க போகுது. இதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் வந்து ரெண்டு எழுதணும், அதுக்கு ஒரு மார்க் அலகேட் பண்ணுறாங்க. மொத்தம் 225 மார்க் நீங்கள் எழுத போகிறீங்க. டைமிங் என்ன சார் அப்படின்னா, நமக்கு ரீசனிங்க்கு 1 மணி நேரம், ஓகேங்களா. இங்கிலீஷ்க்கு 40 நிமிஷம், குவான்ஸ்க்கு வந்து 45 நிமிடம், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 35 நிமிஷம். ஆக மொத்தம் 180 நிமிஷம், 3 மணி நேரம். எஸ்ஏ ரைட்டிங்க்கு ஒரு 30 நிமிஷம் தரப்போகிறாங்க, 3.5 மணி நேரம், ஓகேங்களா, ரைட். இப்போ நம்மளுக்கு ரீசனிங்கில் என்ன இருந்துச்சு, ஓகேங்களா. ரீசனிங்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, பசில் சீட்டிங் வந்து மொத்தம் 19 கொஸ்டின், கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின், டேட்டா சஃபிஷியன்சி ஒரு 4, கோடட் டைரக்ஷன் வந்து ஒரு 3, கோடட் பிளட் ரிலேஷன் வந்து ஒரு 3, கோடட் இன்இக்வாலிட்டி 3, நியூ பேட்டர்ன் கோடிங் வந்து ஒரு 4, மெசலனேஸ் வந்து ஒரு 5. ஸோ அப்போது இதுதான் நம்மளுக்கு வந்து ரீசனிங்கில் கேட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்பிளிட்டப்பாக நம்மளுக்கு இருந்திருக்கு. அப்போ எந்தெந்த வெயிட்டேஜ் எது இதில் கேட்டிருக்காங்க, எவ்வளோ இதில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். குவான்ஸ் சைடு அப்படியே வந்தோம் அப்படின்னா, டிஏ அண்ட் கேஸ்லெட் 20 கொஸ்டின்ஸ், டிஏ கேஸ்லெட் மட்டும் 35, 20 கொஸ்டின்ஸ் நமக்கு டிஏ கேஸ்லெட் தான், அதாவது மோர் தென் ஹாஃப். குவான்டிட்டி கம்பேரிஷன் ஒரு 3, நம்பர் சீரீஸ் ஒரு 3, டேட்டா சர்வீஸ் ஒரு 3, அப்ளிகேஷனில் ஒரு 6. இப்படி தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்மளுக்கு ஈஸி பிக்கிங்காக என்ன சார் இருக்கும் அப்படின்னா, நம்பர் சீரீஸ் கண்டிப்பாக 3 கொஸ்டின் இருக்குது, அதில் 3ல அட்லீஸ்ட் ஒரு 2 நம்ம போட்டுடலாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், லாஜிக் போட்டு சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போது, அதில் ஈஸியாக ஒரு 2 கொஸ்டின்ஸ் நம்ம பிக் பண்ணிடலாம். டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, நீங்கள் கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்கராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிபிடிக்க முடியுமா முடியாதான்றதை அதில் ஏதாவது ஒரு 1 or 2 நம்ம பிக் பண்ணலாம். இப்போ குவான்டிட்டி கம்பேரிஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, குவான்டிட்டி கம்பேரிஷனுக்குள்ளே 2 பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டும் நம்மளுக்கு சால்வ் பண்ண தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். மேபி நம்மளுக்கு ஏதாவது அதில் ஒன்று பிக் பண்ணலாம். டிஏ அண்ட் கேஸ் தான் அதிகமாக இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு டிஏ ஆச்சும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிக் பண்ணலாம், டிஏ அண்ட் கேஸ் லெட். அப்ளிகேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்கராக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து டிஏ அண்ட் கேஸ் லெட்டில் 1 or 2 நம்மளால் போட முடியும். அப்புறம் அப்ளிகேஷனில் ஏதாவது 1 or 2 போடலாம். அதாவது இங்கே நமக்கு பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் வந்து ஹை லெவலாக தான் இருக்க போகுது. 45 நிமிஷத்தில் நம்ம 35 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் நம்மளுக்கு இங்கே கொஸ்டின்ஸ் எல்லாமே டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 35 கொஸ்டின்ஸ் அப்படின்றது, அவுட் ஆஃப் 35 நான் 10 வித் அக்யூரசியோட போட்டிருக்கேன் சார், நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும். எப்பயுமே ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் குவான்ஸில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னாவே அது நல்ல அட்டெம்ப்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டைம் அதிகமாக எடுக்கும். அப்போ நம்மளால 10+ நீங்கள் ஸ்கோர் பண்ணுங்கள். 10+ நான் எடுத்திருக்கேன் சார், 15, 16 போட்டிருக்காங்க, நல்ல ஃபாஸ்ட்டாக போடக்கூடியவங்க, அந்த இடத்துல நீங்கள் வந்து நல்லா யோசிக்கக்கூடியவங்க, 15, 16 வரைக்கும் நம்ம போட்டிருக்காங்க. ஸோ அப்போது நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்து 10+ நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் போட முடியும். ஆனால் லாஸ்ட் இயர் இன்னும் நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க, அது எஸ்பிஐலாம் வேறு மாதிரி நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, 5, 4 தான் சார் போட முடிஞ்சது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாங்க. கொஸ்டின் டஃப்பாக இருக்கும், ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ஹார்ட் லெவலாக இருக்கும். ஸோ டோன்ட் பி ஒரி. ஆனால் அதுக்கு நம்ம எப்படி சார் ரெடி ஆகணும் அப்படின்னா, இந்த பேசிக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு பேசிக், இப்போ ஒரு சில டாப்பிக்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, அரித்மெட்டிக்கில் எனக்கு டைம் அண்ட் ஒர்க் வராது, அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வராது, மென்சுரேஷன் வராது, ப்ராபபிலிட்டி வராதுன்னு ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இப்படி எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஏன்னா மெயின்ஸில் நமக்கு மென்சுரேஷன்லேருந்து கேஸ் லெட் கேட்பாங்க, ஓகேங்களா. சிலிண்டர் பேஸ் பண்ணி கேஸ் லெட் வந்துச்சு லாஸ்ட் இயர், ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி டிஏ கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அரித்மெட்டிக் டாப்பிக்கில் நம்ம எல்லா டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ எந்த டாப்பிக்குமே நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம பேசிக்ஸில் எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ராங்கராக இருக்கும் அப்படின்றப்போ கண்டிப்பாக அதில் வந்து கேட்டாங்க ஒரு கேட்கக்கூடிய ப்ராபபிலிட்டி, போன வருஷம் கேட்டிருந்த ப்ராபபிலிட்டியே ரொம்ப ஈஸியான டி, மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருந்த கேஸ் லெட் வந்து ஈஸியான கேஸ் லெட். அப்போது எதாவது நம்ம ஸ்கிப் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு அங்கே ஈஸியாக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போது எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, எல்லா டாப்பிக்குமே வந்து பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக வச்சுருங்க.
கொஞ்சம் ஹார்ட் லெவல் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம லைவ் கூட போயிட்டுருக்கு, இப்போ லைவ் போயிட்டு இருக்கும்போது அந்த லைவ் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ மெயின்ஸ்க்கான லைவ் வந்து ரெகுலராக நான் கொண்டு போயிட்டுருக்கேன், அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்டிருந்த சம்ஸ் தான், அந்த லெவலில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான். அப்போ அந்த மாதிரி ஹை லெவல் சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் போகும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் போகலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஹை லெவல் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போ குவான்ஸில் இப்போ நான் வந்து இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் ஸ்ட்ராங்கு, இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் ஸ்ட்ராங்கு, அப்போ நான் வந்து குவான்ஸில் வீக்கராக இருக்கேன், என்னால் சால்வ் பண்ண முடியாதா? நீங்கள் வந்து மினிமம் கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுங்கள். சார் நான் இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிவிடுவேன், ரீசனிங் ஸ்ட்ராங்காக பண்ணிவிடுவேன், குவான்ஸ் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. அப்போ இதில் ரெண்டுலேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது குவான்ஸில் மினிமம் அட்டெம்ப்ட் எப்படி கொடுக்கணும்? ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்பர் சீரீஸை ஃபஸ்ட்டு பிக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனில் ஏதாவது 1 or 2, ஸோ ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் நான் போடுறேன் சார், மினிமம் செக்ஷனல் கட் ஆஃபாக கிளியர் பண்ணுறேன். ஏன்னா போன வருஷம் நம்மளுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் எவ்வளோ வச்சுருந்தாங்க? 1 வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் நான் போட்டுடுறேன் குவான்ஸ்லைனால் வந்து ஒரு மினிமம் அட்டெம்ப்ட் கொடுக்குறேன், அப்போ டெஃபினட்டாக எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இதில் மினிமம் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்கை வச்சு நீங்கள் பூஸ்ட் அப் பண்ணலாம். நான் இங்கிலீஷில் வீக் சார், நான் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, எனக்கு குவான்ஸ் அண்ட் ரீசனிங் தான் ஸ்ட்ராங்காக வரும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து 10+ அட்டெம்ப்ட் நீங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா வேகன்சி இந்த வருஷம் வந்து இப்போ புதுசாக வந்து பேங்க் ஆஃப் பரோடா ஒரு 800 வேகன்சி ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 4000 வேகன்சிஸ் மேலே நம்மளுக்கு போகிறதுக்கு அதிகமாக இருக்குது, சான்சஸ் இருக்குது, எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வேல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஹார்ட் லெவல் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 15, அதுக்கப்புறம் வந்து இப்போ மேட்ச் த காலம்ன்ற மாதிரி ஒரு 4, ஃபில்லர்ஸ் வேர்ட்ஸ் வந்து ஒரு 5, க்ளோஸ் செட் ஒரு 6, மெசலனீஸ் வந்து ஒரு 5. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ நீங்கள் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணி, ஓகே இதுதான் என்னுடைய ஷெடியூல், ஓகே குவான்ஸ்க்கு இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ரீசனிங் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்னால் ஃபுல் லென்த் மார்க் போட முடியல, செக்ஷனல் மார்க் போடுங்க. செக்ஷனல் மார்க் வந்து குவான்ஸ்க்கு தனியாக செக்ஷனல் மார்க் போடுங்க, ரீசனிங் தனியாக செக்ஷனல் மார்க் போடுங்க, இங்கிலீஷ் தனியாக செக்ஷனல் மார்க் போடுங்க. அப்போ செக்ஷனல் மார்க்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். நீ மார்க் டெஸ்ட் போட்டு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே டெஃபினட்டாக உங்களால் வந்து நல்லா பண்ணிட முடியும். அதே மாதிரி அப்ரோச், ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்ரோச் எப்படி நம்ம கொஸ்டினை பண்ணுறோம். இப்போது நம்ம மார்க் டெஸ்ட் போடும்போது அதில் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் ஒய் இப்படின்னு ஈக்குவேஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சொல்யூஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். அப்போது அந்த கொஸ்டினை வச்சுட்டு நான் கொஸ்டினை எப்படி திங்க் பண்ணி நான் என்னால் ஷார்ட்டாக போட முடியும், குயிக்காக போட முடியும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த லாஜிக் வைஸ் நீங்கள் யோசிக்கும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே ஒரு சம்முக்கு 2-3 அப்ரோச் இருக்கும். அப்போ அதில் பெஸ்ட் மெத்தடை பிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கூட கேட்கலாம், உங்கள் கூட ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்கலாம், அவங்க குவான்ஸில் ஆப்டிகில் ஸ்ட்ராங்கராக இருக்கலாம். அப்போ அவங்க சொல்லித்தரும்போது இன்னும் பெட்டராக அவங்களுக்கு வந்து கன்வே ஆகலாம். அப்போ பெஸ்ட்டு மெத்தடை நீங்கள் பிக் பண்ணும்போது அந்த சம் நம்மளுக்கு என்ன ஆகிடும், ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் அதாவது செக்ஷனல் மார்க் போடுறீங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்து ஸ்கோர் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும். மார்க் டெஸ்ட்டில் எனக்கு ஸ்கோர் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகாதீங்க, ரொம்ப ஸ்கோரே வரமாட்டேங்குது சார்னு சொல்லி ஃபீல் ஆகாதீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மார்க் போடுறேன், ஸ்கோர் கம்மியாக தான் வருது, ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன், பரவாயில்ல, அந்த 35 கொஸ்டினை நான் அனலைஸ் பண்ணுறேன், அந்த 35 கொஸ்டினை நான் தெரிஞ்சுக்கிறேன், அடுத்த மார்க் டெஸ்ட் போடுறேன் அதுலேயும் கம்மியாக தான் வருது. ஸோ 35 கொஸ்டின்ஸும் நான் போடுறேன், முன்னாடி பண்ண தப்ப நான் திருத்திக்கிறேன். ஸோ அந்த 35 கொஸ்டின்ஸும் நான் ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மார்க் போடுறேன். அப்போ டெஃபினட்டாக வந்து இப்போ 2 or 3 நீங்கள் போட்டு அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மார்க் போடும்போது அந்த சின்ன மிஸ்டேக், முன்னாடி பண்ண சின்ன மிஸ்டேக் நான் சரி பண்ணியிருப்பேன், மேபி ஒரு கொஸ்டின் 2 நான் எக்ஸ்ட்ரா போடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு க்ரோத், இதுதான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். அப்போது இப்போ எனக்கு என்ன வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் சார் இருக்குது, ஒரு 15 or 20 தான் இருக்குது, இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி ஆகலாமானா கண்டிப்பாக ரெடி ஆகலாம். ஸோ ஹை லெவல் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், செக்ஷனல் மார்க் போடுங்க. ஸோ அந்த செக்ஷனல் மார்க்கை அனலைஸ் பண்ணி 20 நீங்கள் 20 போட்டு, இப்போ 20 எனக்கு டைம் இருக்குது, ஓகேங்களா, 20 நான் மார்க் போடுறேன், 20 போட்டு அதை நான் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அனலைஸ் பண்ணும்போது அந்த இப்போ 20 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நாலேஜ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டர்மெண்ட் உங்களுக்கு இருக்கும், முன்னாடி பண்ணதோட பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம், ரைட்டா? ரைட். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு இதுதான் சார் பண்ணுவேன், ஆல்ரெடி நம்ம சொன்ன ஒரு பாயிண்ட் தான், இந்த டைப் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின் மாதிரி எதையும் ஸ்கிப் பண்ணிக்காதீங்க, பேசிக்ஸில் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோம். ஸோ பேசிக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், அது வந்து மெயின்ஸ்க்கு வந்து ஆப்டிக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபாக இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்குமே பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு ரீகால் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிகினராக இருக்க சார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் மெயின்ஸ் எழுத போகிறேன், பேசிக்ஸை ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின்ஸ் செக்ஷனல் மார்க் நீங்கள் போடுங்க.
சார், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இந்த பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 6 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் 3 மாசம் மட்டும் படிச்சுக்கிறேன், 2 மாசம் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க சைடில். ஸோ முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா தான் இப்போ நம்மளுக்கு அதனால போட முடியும். ஸோ வந்து 20 நாள் உட்காந்து 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியுமானா? படிக்க முடியாது. நான் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ அது பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு, ரைட்? ஸோ எல்லா டைப் ஆஃப் பசில் சீனியர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த டைப் எனக்கு வராது சார், சர்டைன் சம் பார்த்தா எனக்கு பயம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரீசனிங்லேயும் அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் பசில் சீனியர்மெண்ட்டையும் பாருங்கள், ரைட்? ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். சிறப்பாக தரமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஐபிஎஸ்பிஓ நம்மளுக்கு மெயின்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்கள். உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க. நன்றி, வணக்கம்.